வெள்ளிக்கிழமையில் ஆண்கள் செய்யக்கூடாத தவறுகள் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக பெண்களுக்கு தான் நாம் அதிக குறிப்புகளை கொடுப்போம் ஆனால் இன்றைய காணொலியில் வெள்ளிக்கிழமையில் ஆண்கள் மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளை பற்றிதான் பார்க்க உள்ளோம் சமயங்களில் நம்மையும் அறியாமல் செய்கின்ற ஒரு சில தவறுகளினால் நாம் பெரிதும் பாதிக்கப்படுகிறோம் இந்த காணொலியை கேட்டபின் ஆண்கள் முடிந்தவரை வெள்ளிக்கிழமை என்று இவைகளை தவிர்த்து விடும் சரிங்க அப்படி எவற்றையெல்லாம் வெள்ளிக்கிழமையில் தவிர்த்தால் நல்லது என்று பார்ப்போம் முதலாவதாக ஆண்கள் அமங்கலமான வார்த்தைகளை வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளில் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள் ஆனால் முடிந்தவரை எந்த நாட்களிலும் கூட இவ்வாறான அமங்கலமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன் என்ற உறுதியுடன் இருப்பதுதான் ரொம்பவே சிறப்பு அடுத்து மாலை ஆறு மணிக்கு மேல் நகம் வெட்டக்கூடாது அதிலும் ஆண்கள் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் நகம் வெட்டுவதையும் முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் அடுத்ததாக ஆக எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது நாம் காலம் காலமாக கடைப்பிடித்து வரும் ஒரு பழக்கமாகும் இப்படி எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது உடல் சூட்டை குறைப்பதற்காக இருந்தாலும் இதனால் ஐஸ்வரியத்தை நம் பக்கம் இழுக்கும் தன்மையும் உள்ளது இதற்கு குறிப்பாக ஆண்கள் சனி அல்லது புதன் கிழமைகளில்தான் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அதை தவிர்த்து வெள்ளி செவ்வாயில் எண்ணெய் தேய்த்து குளித்தோமானால் ஐஸ்வர்யம் என்பது நம் பக்கம் கூட வராது என்றும் கூறப்படுகிறது அதே தினமும் முகசவரம் செய்யும் ஆண்கள் வெள்ளிக்கிழமையில் எக்காரணத்தை கொண்டும் முகசவரம் செய்யக்கூடாது அப்படி நீங்கள் அலுவலகத்திற்கு செல்பவராக இருந்தால் முடிந்தவரை வியாழன் மாலையே முகசவரம் செய்து விடுவதுதான் சிறப்பு இறுதியாக வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் கையில் இருக்கும் பணத்தைக் கொண்டோ அல்லது நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் பணத்திலிருந்தோ தேவையில்லாத அனாவசிய செலவுகள் செய்வதை தவிர்த்து விட வேண்டும் இவ்வாறு செய்வதால் நம் கையில் இருக்கும் பணம் நம்மையும் அறியாமல் நம் கையில் இருந்து கரைந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது அதற்காக வெள்ளிக்கிழமையில் நாம் எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது என்று கூறவில்லை மாறாக தேவையில்லாத அனாவசிய செலவுகளை தவிர்த்து விடுவது நல்லது என்பதை தான் இங்கு வலியுறுத்துகிறோம் ஒரு சிலர் இதை மூட நம்பிக்கை என்று கூறுவர் ஆனால் இதையெல்லாம் கடைப்பிடிப்பவர்கள் தான் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றனர் இந்த காணொளி உங்களுக்கு பயனுลிக்குமாயின் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன் மக்கக்கே பேரு உண்டாகும் சஷ்டி திதி காலங்களில் கந்தனை மனதில் நிறுத்தி எவ்வாறு முறைப்படி உபவாசம் இருப்பது என இந்த பதிவில் பார்ப்போம் சஷ்டி விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாளில் அதிகளையில் துயில் எழுந்து ஸ்நானம் செய்ய வேண்டும் பின் முருகனுக்கு பிடித்த செந்நீர ஆடை